வணக்கம் நேர்களே, உங்களை சவுத் இந்தியன் வெப் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஒரு அட்டகாசமான காலிஃப்ளவர் 65. ஏன்டா இது அட்டகாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். சுவை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹோட்டலில் சாப்பிட்டதை விட அதிகமாக நல்லா இருக்கும். ஸோ அந்த அந்தளவுக்கு சொல்ல முடியும். ஏன்னா இது சூப்பரான ஒரு காலிஃப்ளவர் 65. நீங்கள் வந்து ஹோட்டலில் தான் போய் சாப்பிட்ருப்பீங்க, இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். இது செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ எப்படி செய்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க, இங்கே பாருங்கள், எப்படி பாருங்கள், கிறிஸ்பியாக இருக்கு பாருங்கள், சவுண்ட் கேட்குதுங்களா, அந்தளவுக்கு இருக்கும். ஸோ இது செய்கிறது சுலபம் தான். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சவுத் இந்தியன் வெப் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இந்த ரெட் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்யவும், அத்துடன் இந்த பெல் பட்டனையும் அழுத்தவும். சவுத் இந்தியன் வெப் சேனலின் புதிய வீடியோக்கள் இனிமேல் உங்களை வந்தடையும். இன்றைக்கி நம்ம காலிஃப்ளவர் 65 செய்கிறதுக்காக ஒரு காலிஃப்ளவரை நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக வந்து நம்ம கட் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1/2 கிலோ வரும் ஒரு பூ, அதாவது ஒரு மீடியம் சைஸ் பூ. அதை கட் பண்ணிங்கன்னா 1/2 கிலோ வரும். இப்போ இதை வந்து அப்படியே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இது பார்த்திங்கன்னா சுடுதண்ணியில் போட்டு அதுக்கப்புறம் எடுக்கணும். எதுக்காகனா, இது உள்ள ஏதாவது சின்ன சின்ன புழுக்கள் இருந்ததுன்னா அது வந்து செத்துடும், வெளியில் வந்துடும். ஸோ அதுக்காக தான் நம்ம இதை க்ளீன் பண்ணுற ப்ராசஸ்ஸே பார்த்திங்கன்னா சுடுதண்ணியில் நம்ம ஃபஸ்ட்டு இதை க்ளீன் பண்ணிக்கலாம். இது எப்படி பண்ணுன்றத இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து கேஸ் ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். பற்ற வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் 1/4 பங்கு வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்ல தண்ணி தான் இது. இப்போ இந்த தண்ணியில் வந்து கொஞ்சமாக வந்து உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு கொதிக்க விடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. அதாவது ரொம்ப கொதிக்கணும்னு இல்லை, இந்த கொதிக்கிற நிலைமைக்கு வரும்போதே வந்து நம்ம இந்த காலிஃப்ளவர்லாம் வந்து இதில் போட்டுடலாம். தண்ணி வந்து அந்த கொதிக்குது பார்த்தீங்களா, ஸ்டார்ட் ஆகுது இல்லை, அப்படி நீங்கள் போட்டுடலாம். இது போட்டுட்டு கொஞ்சமாக அப்படி கிளறி விட்டுக்கோங்க. இப்போ காலிஃப்ளவர் போட்டு ஒரு நிமிஷத்துக்கு நம்ம இந்த மாதிரி பண்ணியாச்சு. ஒரு நிமிஷம் இருந்தால் போதும். இப்போ வந்து நம்ம கேஸ் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நம்ம எடுத்துருவோம். ஏன்னா ரொம்ப போட்டு கொதிக்க வச்சிடக்கூடாது, ஏன்னா இதை வந்து வேகலாம் வைக்கக்கூடாது. இதில் வச்சு நம்ம எடுத்து போட்டுறாங்க. நம்ம எடுத்து ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துட்டோம். இதை வந்து நம்ம நல்லா வந்து ஆற வைக்கணும். இதை இதை ஆற வச்சுட்டு தான் நம்ம இதில் மசாலா வந்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இது வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம காலிஃப்ளவர் 65 செய்கிறதுக்கு தேவையான மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இந்த பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. நம்ம அந்த 1 பூக்கு சொல்கிற கணக்கு 1 ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. காஷ்மீர் சில்லி கலருக்காக தான் நம்ம போடுறோம், அது 1/2 ஸ்பூன் போட்டுப்போம். தனியாத்தூள் வந்து 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கரம் மசாலா 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. வினிகர் வந்து 1/2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க, அதாவது 1/2 முடி. அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு தேவையான அளவு போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் வந்து நான் போடுறேன். இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா முக்கியமானது கடலை மாவு. அது பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் போட்டுக்க வேண்டியிருக்கும். 2 ஸ்பூன் கடலை மாவு போட்டுக்கோங்க. அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு 4 ஸ்பூன் போடணும். 2, அதாவது கார்ன்ஃப்ளவர் எக்ஸ்ட்ரா போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துப்போம்.
தண்ணி சேர்த்துட்டு அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேருங்க. ரொம்ப வந்து தண்ணியாக கிடக்கூடாது, அதனால் பார்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ இந்த பதத்தில் இருந்தால் போதும், நம்ம இந்த காலிஃப்ளவரை இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். உங்களுக்கு வந்து கிளியராக புரியணுன்றதுக்காக தான் நான் வந்து கட் பண்ணாமல் உங்களுக்கு அப்படியே இதை வந்து காட்டுறேன். நல்லா கட், இதில் வந்து கிளறி விடுறதுல தான் இருக்குது. நம்ம மசாலாலாம் நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும். இப்போ நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் வந்து நம்ம இதிலே வந்து அப்படியே ஊற விடுவோம். ஒரு ஹாஃப் அன் அவர் கழித்து நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போ அரை மணி நேரமாக நல்லா வந்து ஊற வச்சாச்சு. இதை வந்து இப்படி கிளறி விட்டுக்கோங்க. கீழே கொஞ்சம் மசாலாலாம் வந்து கீழே இறங்கியிருக்கோம். ஜஸ்ட் நீங்கள் கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம இதை வந்து பொறிச்சு எடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம கேஸ் ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். பற்ற வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு வானல் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வானலில் நம்ம வந்து இதை பொறிச்சு எடுக்கிறதுக்காக தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றிப்போம். எண்ணெய் வந்து நல்லா சூடாகணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பீஸ் போட்டு பார்க்கலாம். அது பார்த்தீங்கன்னா கீழே வந்து நின்றுடக்கூடாது. இப்போ வந்து எண்ணெய் நல்லா நம்ம தேவையான சூடு இருந்ததுன்னா நேரம் மேலே வந்துட்டுருக்கோம். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து காஞ்சிச்சு. நம்ம போட்டது பார்த்திங்களா அப்படி மேலே வந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒன்று ஒன்றா வந்து போட்டு எடுத்துடலாம். இப்போ போட்டதும் நம்ம உடனே வந்து கிளறக்கூடாது. அதை அப்படியே வந்து லைட்டாக ஒரு அது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நிமிஷம் அப்படி விட்டுட்டு ஜஸ்ட் இப்படி வெளியில் எடுத்து இப்படி பண்ணிட்டு விடணும். ஏன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி பண்ணி விடணும். எதுக்காகனா நல்லா வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நம்மளுக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் நீங்கள் பார்த்துருக்கலாம், நீங்கள் கடைகளெல்லாம் வந்து இந்த மாதிரி அப்படி எடுத்து இப்படி மேலே வச்சு இப்படி பண்ணுவாங்க. அது எதுக்காகனா அந்த கிறிஸ்பியாகும், அந்த வெளிக்காற்று வந்து படும்போது இருக்கிற வந்து நல்லா கிறிஸ்பி ஆகி தரும். ஸோ அதுக்காக தான் இப்போ எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வலை மாதிரி இருக்கிற கரண்ட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா எண்ணெய்லாம் வந்து நல்லா கீழே தங்கிடும்.
பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் நல்லா கிறிஸ்பி ஆகும்போது தான் நம்ம எடுக்கணும், அது வரைக்கும் எடுக்கக்கூடாது. நல்லா வந்து வேக விடுவோம். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதை பண்ணும்போதே தெரியும், இந்த சவுண்டு தெரியும் நம்மளுக்கு இதில் பண்ணும்போது நல்லா வந்து கிறிஸ்பி ஆயிடுச்சா இல்லையான்னு. இது பாருங்கள் கேட்குதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஒரு நிமிஷம் சரிங்களா, இப்போ தான் வந்து கிறிஸ்பி ஆகிட்டுருக்கு. ஸோ அது வரைக்கும் நம்ம ஜஸ்ட்டு கிளறி கிளறி விட்டுணும், அப்படியே அதில் வேக விட்டுறக்கூடாது. ஜஸ்ட் இதை எடுத்து இப்படி பண்ணோம், இந்த அந்த கிறிஸ்பினஸ் அப்போ தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இன்னும் கொஞ்சம் வேணும். ஸோ இப்போ நல்லா வந்து கிறிஸ்பி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரம் ஃபில்டர் மாதிரி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதில் போட்டுடலாம். என்னெல்லாம் வந்து எப்படி சவுண்ட் கேட்க போகிறீங்க, சவுண்ட் கேட்குதுங்களா? சூப்பராக நல்லா பொற பொற பொறன்னு இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சின்ன பசங்களுக்கெல்லாம் இருந்தால் கொடுத்தீங்கன்னா சூப்பராக வந்து சாப்பிட்ருவாங்க. இங்கே பாருங்க எப்படி கேட்குது பார்த்தீங்களா. வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்கும் இந்த காலிஃப்ளவர் 65. இப்போ நான் வந்து மீதி இருக்கிறதெல்லாம் வந்து பொறிச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ நம்மளோட அடுத்த செட்டை ரெடி ஆகிடுச்சு. விடலாமா? அவ்வளோதான், அவ்வளோதாங்க, சிம்பிளாக பண்ணிடலாம். எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குப்பாங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிளாக பண்ணிட முடியும். பார்த்தீங்களா? ஸோ நம்ம வந்து ஒரு அருமையான ரொம்ப ரொம்ப டேஸ்டான கிறிஸ்பியான காலிஃப்ளவர் 65 ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள், இதே மெத்தடில் செய்யுங்க, எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்ன்ட்டு நான் வந்து உங்களுக்கு அப்போ தெரியும் உங்களுக்கு இது எவ்வளோ டேஸ்ட்டாக இருந்திருக்கும்ன்ட்டு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இதை செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக இது மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இது மொத்தமாக நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ அதை ஒரே ஆளே சாப்பிட முடியும், ஏன்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டு இருக்கும். ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.